ஹாய் எம்பிஎஸ், நான் முத்துவேல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஆன்லைனை பற்றின எந்த ஒரு சப்ஜெக்ட் இல்லை, எந்த ஒரு சர்வீஸை பற்றி சொல்ல, ஒரு டிஸ்கஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட் இன்னைக்கு தமிழ்நாடு லெவலில் பெரிய லெவலில் இஷ்யூனா ஸ்டூடெண்ட்டோட ஆன்லைன் கிளாஸ். இதை பற்றி தான் நான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். என்ன இதில் ப்ளஸ்ஸு, என்ன மைனஸ்? தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுக்கான இந்த அவேர்னஸை அவங்களும் பார்க்கட்டும், பேரண்ட்ஸும் பாருங்கள். மறக்காமல் டீச்சர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நாங்கள் சொல்லக்கூடியது பர்டிகுலராக ஒரு சில டீச்சர்ஸ் தான், உங்கள் யாரையுமே மென்ஷன் பண்ணல. ஸோ வாங்க, நான் அந்த ரிவ்யூவோட டீட்டெயில்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆன்லைன் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு லெவலில் கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கொரோனாவுடைய வைரஸ் தாக்கத்தில் ஆன்லைன் கிளாஸுங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நம்மளோட கல்ச்சர் வந்து வேற, நம்ம ஸ்கூல் கல்ச்சர் வேற. நம்ம படித்த காலமாகட்டும், இப்போ லாஸ்ட் 2018 வரைக்கும் படித்தவங்களாகட்டும், எல்லாருமே கிளாஸ் ரூமில் உட்காந்து மாஸ்டர்ஸ் போர்டில் எழுதுறதும் மாஸ்டரோட அப்சர்வேஷன்லாம் நம்ம கிளாஸ் முடித்தோம். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை, ஒரு குழந்தைக்கு கிளாஸ் ரூம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க ஒரு பெட்ரூமோ ஹாலோ இப்படி இருக்கு. மாஸ்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிற மாஸ்டரை தான் மெயின் நினைக்கிறீங்க, கண்டிப்பாக இல்லை. பேரண்ட்ஸ் தான் வீட்டில் மாஸ்டர். உங்கள் குழந்தை மொபைலில் ஆன்லைன் கிளாஸ் படிக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. நான் இது எல்லா குழந்தையும் சொல்லுங்கள், எந்தெந்த குழந்தைகள்லாம் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பொருந்தும். அதே மாதிரி எந்தெந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கிளாஸை கவனிக்கலையோ அவங்களுக்கு இது பொருந்தும். என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியல. ஒரு குழந்தை இன்னைக்கு மொபைல் இல்லாமல் ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் லேப்டாப் மொபைல் ஏதோ ஒன்று கொடுத்தாலும். ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த எக்கனாமிக்காக வீக்காக இருக்கிற அந்த பேரண்ட்ஸு அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று பண்ணி அந்த மொபைலோ இல்லை ஒரு லேப்டாப்போ பண்ணணும். தான் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ஆன்லைன் கிளாஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்க மொபைல் கையில் கொடுக்குறீங்க. அந்த மொபைலில் அவங்க கொடுத்த பர்டிகுலர் ஜூம் ஆப்போ இல்லை பர்டிகுலர் ஏதோ ஒரு ஆப் மட்டும்தான் அந்த மொபைலில் இருக்கா? வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த குழந்தை கையில் இருக்க மொபைலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஆப் மட்டும்தான் இருக்கு, இல்லை வேற எந்த ஆப் இல்லைங்கிறது உங்களால் அஷூரன்ஸ் பண்ண முடியும்? சரி, ஓகே. அந்த குழந்தை அந்த பர்டிகுலர் டைம்ல ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கா? மாஸ்டரா இல்லை டீச்சரா, யார் அதை கைட் பண்றா? அன்னைக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர் யார், மாஸ்டர் யார், என்ன ப்ரோக்ராம், என்ன சப்ஜெக்ட் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் கேட்கறது பேரண்ட்ஸை பத்தி மட்டும்தாங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட் கிட்ட வரல. ஏன் இதை நான் கேட்கறேன்னா, இப்படி ஒரு அவேர்னஸ் நீங்க பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கதான் பிஎஸ்பி ஸ்கூல் மாதிரியோ இன்னும் நாமக்கல்ல நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூவோ இல்ல கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற இஷ்யூவோ, ஏன் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஸ்கூல்லையுமே இன்க்ளூடிங் ஒவ்வொரு டீச்சர் ஒரு மாஸ்டர் இருக்காங்க, உங்க குழந்தைய நீங்க தான் சேவ் பண்ணிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸ்லயே இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா நீங்க இந்த குழந்தைய வந்து 8 மணி நேரம் ஸ்கூல்ல விடுறீங்க. ஸோ உங்ககிட்டதான் எல்லா விஷயம் இருக்கு. நீங்க உங்க குழந்தை ஆன்லைன் கிளாஸ்ல என்ன படிக்குது, யார் மாஸ்டர் வந்திருக்கா, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம போய் நாளைக்கு அந்த குழந்தை வந்து என்ன நடந்துச்சு ஆன்லைன் கிளாஸ்லங்கிறத சொல்லணும். அந்த ஆன்லைன் கிளாஸ்ல அவங்க என்ன லேர்ன் பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது படித்த பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், படிக்காத பேரண்ட்ஸ் வேற வழி இல்லைங்க, நீங்க கத்துக்கிட்டே ஆகணும். இந்த மொபைல்ல என்ன சிம்டம்ஸ் இருக்கு, என்ன பண்றாங்க, இந்த மொபைல் ஆப்ல என்னெல்லாம் இருக்கு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த அவங்கள அப்டேட் பண்ண முடியும். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எல்லாருமே வீட்டில இருந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்ல ஸ்கூல்ல இருந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்ல ஒரு டீச்சர் வந்து வீட்டில இருந்து எடுக்கலாம், ஸ்கூலுக்கு வந்து எடுக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாஸ்டருக்கும் உங்க வீட்டில இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த ஆன்லைன் கிளாஸோடைய மெத்தட் என்ன, என்ன சொல்லி தராங்க அப்படிங்கறத நீங்க வாட்ச் பண்ணுங்க. உங்க மொபைல்ல, ஐ மீன் நீங்க குழந்தைகிட்ட கொடுத்த மொபைல்ல எஜுகேஷன் சம்பந்தமா மட்டுமே ஆப் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அந்த மொபைலை வாங்கி அதுல யூடியூப் செட்டிங்ஸ், சாரி பிளே ஸ்டோர் செட்டிங்ஸ்ல போயிட்டு பேரண்ட்ஸ் கண்ட்ரோல்ல போயிட்டு நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் கிட்ட கொடுத்து அதுல பேரண்ட்ஸோடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அவங்க அதை ஆன் பண்ணி லாகின் போட்டு பின் செட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுல என்ன இருந்தாலும் அந்த கிளாஸ் மட்டும் அவங்க அட்டன் பண்ணலாம். கேம் விளையாடுறதோ இல்ல யூடியூப் பாக்குறதோ வேற ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் பண்றதோ அவாய்ட் பண்ண முடியும். இது வந்து உங்களை உங்க குழந்தைகளை நீங்க சேவ் பண்ற மெத்தட். ஓகேங்களா? இப்போ நான் பேரண்ட்ஸ் டு மாஸ்டர் வரேன். நீங்க உங்க குழந்தை கையில கொடுத்த மொபைலு அவங்கள, ஐ மீன் நான் சொல்றது 9th டு
ஆல்ரெடி பாஸ் ஓகே, பட் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 9th டு 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக மாஸ்டர்ஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லித்தராங்க சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிய வேண்டாம், யார் சொல்லித்தர அவர் யார் எங்கேருந்து அப்டேட் பண்ணுறாரு என்ன மாதிரியான கன்வே பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேற வழி இல்லைங்க, இன்னைக்கு சூழ்நிலை கிளாஸ்ல இல்லை யாரும், எல்லாருமே வீட்டில இருந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. யார் யார் எப்படி இருக்கிறான்னு தெரியல. நான் சொல்றது மாஸ்டர்னா எல்லா மாஸ்டரையும் தப்பா சொல்லிங்க, எல்லா டீச்சரையும் தப்பா சொல்ல, 100ல் ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. வேற வழி இல்லை, அது கெட்டு போனதுக்கு காரணம் நம்ம கையில் கிடைச்ச அந்த தொலைபேசி செல். இந்த செல்லு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% நமக்கு வந்து அது பாசிட்டிவ் இதான விஷயத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம பீப்புள் எல்லாருமே அந்த 10% இருக்கிற நெகட்டிவ் தான் 100% யூஸ் பண்ணுறாங்க. அந்த மொபைல் இருக்கிற தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் பார்த்து அவங்க மனசு கெட்டு போய் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தையுமே அவங்களோட அப்ரோச்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் உங்கள் குழந்தைய நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். நாளைக்கு அவங்க அதை சொல்லிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணுறாங்க, மொபைலில் தேவையில்லாமல் மெசேஜ் வருது, வாட்ஸ்அப்லேருந்து ஃபோட்டோஸ் வருதுன்னெலாம் சொன்னீங்கன்னா நாளைக்கு ஊருக்கு வந்து அது ஒரு பெரிய ஃபிளாஷ் நியூஸ். பட் நம்ம ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அது சங்கடமான விஷயம். ஸோ ரொம்ப கேர் பண்ணுங்க. அதே மாதிரி மாஸ்டர்ஸ், இந்த வீடியோ பார்க்குற மாஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பார்த்துருக்க ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, மாஸ்டர்னா நீங்கள் உங்கள் கிளாஸை கைட் பண்ணி அதுக்கான என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் அந்த கருவி, அந்த தொலைப்பே, அந்த செல். பட் அதை விட்டு நீங்கள் தேவையில்லாத சிம்டம்ஸ் கிரியேட் பண்ணி அவங்க மனசில் அது தேவையில்லாத ஒரு விஷயங்களை நீங்கள் கிரியேட் பண்ணால் அது பெரிய குற்றம். ஏன்னா நீங்கள் சொல்லித்தர வேண்டிய ஆசிரியரே வந்து அதை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு அவங்க ஃபியூச்சரில் வெளியில் போயிட்டு எதுவுமே அவங்களால ப்ரொஃபஷனலாக இருக்க முடியாது. உங்கள் லைஃப் முடிஞ்சு நீங்கள் மாஸ்டராகி வெளியில் வந்தீங்க, பட் அவங்க லைஃப் கேரியரே ஸ்டார்ட் ஆகிறது உங்கள் மூலமாக தான். நீங்களே அவங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அது யார் வந்து அவங்கள வந்து ரெக்கவரி பண்ணி மேலே கொண்டு வர்றது? ஸோ மாஸ்டர்ஸ் வந்து மெயினான ஸ்டூடெண்ட்டோட பேக் போன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத இஷ்யூஸை ஃபீமேல் ஸ்டாஃப் கிட்ட, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை வந்து மேல் ஸ்டூடெண்ட்டுக்கோ நீங்கள் லேர்ன் பண்ணி தராதிங்க. நீங்களே கற்றுக் கொடுத்தீங்கன்னா அப்புறம் யார்கிட்ட போய் அவங்க நல்ல விஷயங்களை கற்றுக்க முடியும்? இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மாஸ்டருக்கும் இல்லைங்க, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கிற மாஸ்டர் இப்போவும் நடந்துகிட்டு இருந்தால் தயவுசெய்து இதோட நிறுத்திடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா இது பெரிய லெவல் இஷ்யூ ஆயிரும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஃபிளாஷ் நியூஸ் கடந்த ஒரு மாசமாக ஒரு ஸ்கூலில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 ஸ்கூல்ல வந்துருச்சு. எனக்கு கேட்டால் தாலுக்காவது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்கூலும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இதுக்கு மாஸ்டர் தேவையில்லையே அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு. எவனோ ஒரு லோக்கல் இருக்கிறவனை வச்சு இந்த கிளாஸ் எடுத்துடலாமே, இப்படி ஒழுக்கமில்லாத கிளாஸ் எடுக்கிறதுக்கு. இது ரொம்ப அசிங்கமான விஷயம். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டுக்கு வரேன், தயவு செய்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அட்டன் பண்ணுங்க, இல்லையா தயவு செய்து சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா கூப் சொல்லுங்க, எனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸுங்கிறது டோட்டல் வேஸ்ட்டு. ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதே வந்து டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்கவும் ஸ்கூல் அட்மினை டெவலப் பண்ணுங்கள். யாரும் எந்த அக்கறையும் எடுத்து உங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்க வரல. கொரோனாவோட இஷ்யூ இருக்கனாலதான் இந்த ஆன்லைன் கிளாஸ் போகுது. உங்களுக்கு ஆல் பாஸ் கொடுத்ததுக்கு காரணமே ஆன்லைன் கிளாஸோட இஷ்யூ தான். ஸ்டூடெண்ட் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, உங்கள் லைஃப் உங்கள் கையில். 9th to 12th இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக இருப்பீங்க, உங்கள் மொபைல் அவேர்னஸ் இருக்குது, உங்களுக்கு மீடியா அவேர்னஸ் இருக்குது. தயவு செய்து நீங்கள் பப்ளிசிட்டி ஆயிடாதீங்க நெகட்டிவ் வைப்ரேஷனில், அது ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிடும். இப்போ வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே எவிடன்ஸ் இருக்குங்க, பட் நான் இந்த வீடியோ மூலமாக அதை சொல்ல நான் விரும்பலை. உங்கள் குழந்தைய பார்த்துக்க வேண்டியது பேரண்ட்ஸ் உங்கள் கடமை. மாஸ்டர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய பர்சனலாக இந்த மீடியாவுக்குள்ளே, ஐ மீன் இந்த கிளாஸ்க்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸில் ஃபஸ்ட்டு தேவையில்லாதெல்லாம் ஒரு 1/2 hour பேசுகிறாரு. நான் எந்த ஸ்கூலு எந்த மாஸ்டர்ன்னெலாம் சொல்ல, அரை மணி நேரம் அந்த 40 பொண்ணுங்க ஆன்லைன் கிளாஸில் இருக்காங்க, 40 பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனி சம் ஒன் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்டுக்கு அவங்க பேசினா போதும். சாப்பிட்டியா, தூங்கி வந்துச்சு, இதெல்லாம் தேவையில்லை. நீ ஸ்கூலில் வந்து நாளை குட் மார்னிங் சொன்ன இதெல்லாமே கேட்டிருக்கீங்க மாஸ்டர். ஸோ உங்கள் வேலை வந்து கிளாஸ் எடுக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து உங்கள் கையில் அவங்க முன்னாடி இல்லாமல் ஒரு கேமரா முன்னாடி இருக்காங்க, தட்ஸ் ஆல். பட் எல்லாமே ஒரு ஒழுக்கமான முறையில் நடக்கணும். நீங்கள் ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கிட்டத்தட்ட எல்லா கல்ச்சருமே இருக்குது. அவங்க கிட்ட ஆன்லைன் கிளாஸ் தான் இன்றைக்கி போயிட்டு இருக்கு. அவங்க எந்த ஸ்டூடெண்ட்டுன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தனியாக இருப்பாங்க, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் அவங்க முடிச்சுட்டு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வாட்ஸ்அப் ஆகட்டும் எதுவுமே எஜுகேஷன் ப்ரூஃப் தான். அவங்க கிட்ட வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் வராது, ஒன்லி எஜுகேஷனல் பிஸ்னஸ் தான். நம்ம தான் இங்கே குட் மார்னிங்லேருந்து குட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் சாப்பிட்டியா தூங்கினியா எழுந்திரிச்சியா இதான் கேட்டுருக்கோம். ஸோ நம்ம தான் நம்மளை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுற விதமே வந்து
ரொம்ப தப்பு. ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் ஆகட்டும் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் இல்லாமல் வந்து ஆன்லைன் கிளாஸ் டோட்டல் வேஸ்ட். இன்க்ளூடிங் நீங்கள் எந்த ஸ்கூல் மாஸ்டர் இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆன்லைன் கிளாஸ் எடுத்த எதுவுமே வந்து சரியில்லை. பசங்க ஆன்லைன் கிளாஸில் மியூட் போட்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க. இது எந்த மாஸ்டர் கண்டுபிடிக்க முடியும்? வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு தான் தெரியும். சரி, பேரண்ட்ஸ் மிரட்டுறாங்கன்னு சொன்னால் எந்த பேரண்ட்ஸ் மிரட்டுவாங்க? அவன் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறான், படிக்காத அந்த பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, பையன் படிக்கிறான், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒதுங்கிடுறாங்க. எந்த குழந்தை கையில் மொபைல் கொடுக்க வேண்டாம்னு நம்ம நினச்சோமோ, இப்போ நம்ம மொபைல் எல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம கம்முன்னு இருக்கும். அதோட வைப்ரேஷன், அதோட ரேடியேஷன் எல்லாமே அவங்களுடைய மைண்டை போய் டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி நிறைய வந்து தென் கண்ணுக்கு தெரியாத நோயெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், ஆன்லைன் கிளாஸு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தயவு செய்து அட்டன் பண்ண, உங்களுக்கு அதில் 1% கூட யூஸ் இல்லை. அப்படி எனக்கு யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, டைரெக்டாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸ் போங்க, நான் அது எப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணுறேன், எந்த மாஸ்டர் எந்த பிரச்சனையும் நான் சொல்கிறேன். ஏன் இந்த வீடியோவில் நான் அவ்வளோ கிளியராக சொல்லினா, விஷயம் வந்து என்னென்னா அவேர்னஸ் அதாவது இனிமேல் நடக்கக்கூடாது தான், நடந்ததை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆல்ரெடி நான் ஒரு டீச்சர் ஒரு மாஸ்டருடைய டிஸ்கஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சொல்ல எல்லாமே 100% உண்மைங்க. இப்போ இனிமேல் பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர், தயவு செய்து உங்கள் ஆன்லைன் கிளாஸில் உங்களுடைய ஒர்க் என்ன அதை கண்டினியூ பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டை வாட்ச் பண்ணுங்கள், ஐ மீன் உங்கள் குழந்தைய. மாஸ்டர் வந்து உங்கள் டியூட்டி மட்டும் செய்யுங்க. அவங்களுக்கு தேவையில்லாத தேவைப்படாத அதாவது அவங்க வயசுக்கு அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தெரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் அதை கைட் பண்ண வேண்டாம், அது உங்கள் டியூட்டி அல்ல. ஸோ ஸ்டூடெண்ட், நீங்களும் அப்படி ஏதாவது தவறாக நடந்தால் ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு, ஒன்று உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இல்லையா உங்களுக்கு டைரெக்டாக தைரியமாக சொல்ல முடியும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தனியாக அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க, நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக சொல்லலாம். பாலியல் தொல்லைக்கு நீங்கள் இம்மிடியட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பாலியல் தொல்லைங்கிறது ரவுடிகளாக தெரிஞ்சிட்டாங்க, மாஸ்டர் மட்டும்தான் கிரியேட் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் இந்த தவறு நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பதிவு, இந்த சொன்ன அனைத்து கருத்துக்களும் அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து பேரண்ட்ஸுக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணி நல்லபடியாக கொண்டு போங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.